நாடி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுபேர் அஃப்கர். இலங்கையில் எத்தனை அழகி போட்டிகள் நடந்தாலும் நம்மளோட தமிழ் யுவதிகளுக்காக முதல் முறையாக நடத்தப்படுற மிஸ் யூனிவர்ஸ் தமிழ் பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது, இலங்கையில் அனைத்து பாகங்களிலிருந்தும் அழகிகள் தெரிவு செய்யப்பட்டு அவங்களுக்கான இறுதி போட்டி இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு, யார் இந்த க்ரௌனை வீட்டுக்கு கொண்டு போகிறா அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு, இதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பெற வேண்டியும் இருக்கு, அவங்களோட அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. இலங்கையில் தமிழ் கேர்ள்ஸுக்கு அப்படி நடக்கிற தமிழ் யுவதிகளுக்காக நடக்கிற முதல் தமிழ் மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் க்ரௌனை தூக்கி தலையில் வச்சுருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் அப்படின்றதோ இல்லைனா வின் பண்ணுறதோ வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவித்து பார்த்ததில்லை. அது ஸ்கூல் டைமில் வந்து நார்மல் ரிப்போர்ட் கார்டில் கூட ஃபஸ்ட்டாக வந்ததில்லை, செகண்ட் வரைக்கும் வந்திருக்கேன், ஃபஸ்ட்டாக வந்ததே கிடையாது. மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு என்ன வெற்றின்றதை ஒன்று நான் பார்க்கவே மாட்டேனோ, எனக்கு அப்போ நான் ஒரு அன்லக்கியோ அப்படின்னுலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு அனுபவத்துக்காக வந்து நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் க்ரௌன் வின் பண்ணி இப்போ வின்னராக நிற்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வின்னிங் க்வெஸ்சன் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், ஜனாதிபதி அவங்கள வந்து ஒரு வன்னவர் என்னால் சந்திக்க முடிஞ்சால் வந்து நான் என்ன அவர் கூட கதைப்பேன் அப்படின்றது தான் என்னோடய கேள்வியாக இருந்தது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பெண்களுக்கான வந்து பாராளுமன்றத்துக்குரிய சதவீதம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதா வந்து சொன்னேன். உண்மையாக சொன்ன போனால் இதை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகத்தான் நான் உண்மையை ஜாயினே பண்ணேன். ஓகே, ஒரு தமிழ் யூனிவர்ஸ்னு ஒரு ஒரு பேஜன் ஒன்று செய்கிறாங்க, ஓகே ஜஸ்ட் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலான் தான் ஐ கேம் இன். பட் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் நான் ஒரு தேர்ட் பிளேஸ் தான் எடுப்பேன். பிகாஸ் டு பி ஹானஸ்ட், எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாகவும் பேச வராது. ஸோ தமிழ் இதில் வந்து இங்கிலீஷ் பேசினாலும் அது கொஞ்சம் இது. ஸோ எனக்கு அந்த ஒரு அந்த இன்செக்யூரிட்டி மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. பட் தேர்ட் ரன்னர் அப் எடுத்து செகண்ட் ரன்னர் அப் எடுத்தது எனக்கு ஐ எம் வெரி 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 ஹாப்பி. லைஃப்பில் ஒருத்தடையாவது என்னை வந்து நான் குயினாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதாவது தலையில் க்ரோன் வச்சு குயினாக பார்க்கணும்னு சொல்லி நான் ஒரு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தருணம் தான் இன்றைக்கி வந்து இந்த மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் டைம் செய்கிறாங்க ஸ்ரீலங்காவில். அதுவே ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் எடுத்தது அன்எக்ஸ்பெக்டட். ஐ எம் சர்ப்ரைஸ்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு க்ரௌன் கிடைக்கும்னு. பட் இது கிடைச்சதுக்கு ரீசன் வந்து சும்மா இல்லை, நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் 6 inches ஹீல்ஸ் வந்து போட்டு எத்தனை ஹவர்ஸ் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். அதோடு எனக்கு வந்து டாப் மாடல் அப்படின்ற அவார்டும் கிடைச்சிருக்கு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்டு பெஸ்ட் ஸ்கின் அந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் எனக்கு ட்ரெயின் பண்ண தீமோ சாராக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன் அண்ட் மான்வெளி மேம், நேஷனல் டிரெக்டர் அண்ட் எவ்ரி ஒன் எனக்கு சப்போர்ட் பண்ண எங்களோட அம்மா தம்பிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.